உயிரும் பல உலகம் படைத்தழித்து துடைக்கினோர் எல்லை அது பரம்பொருளும் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கழித்தெழுத்தும் தமிழ் மலையாளமும் இதுவும் உன் உதிர திரு பெருந்தே ஒன்று பல வாயுதலும் மிக்க மகிழ்ச்சி. ஹலோ, என்னவா? 58,730. ஹலோ, நான் தான் மரகடம் பேசுறேன். சுகமா இருக்கேன்பா. அம்மா சௌக்கியமா? அப்பா கொஞ்சம் படம்புல வாங்கி அனுப்பி வைக்கிறீங்களா? அப்பா மாங்காய் பேச்சுன்னா உங்க மருமகனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் கொஞ்சம் அனுப்பி வைப்பா. அப்படியே தஞ்சா ஒரு தலையாட்டு பொம்மை கொஞ்சம் வாங்கி அனுப்பி. சரி சரி, எல்லாத்தையும் சாப்பி போடு. எதுமா அந்த ஒரு முந்திரி பருப்பு, வீட்டுல கரவை பருப்பு இருக்கு, தின்னுப்போம். அதை தின்னு கருத்து போட்டு. ஹலோ, கங்காளா கொச்சியில இருந்தா? அம்மா கொச்சியில இருந்து கங்காள் வந்துருக்கு. ஹலோ, யாரா சம்சாரிக்கிறது? அச்சமாளா? அச்சம் அவரு என்ன சொல்ல? இவரு நல்லா சொல்லுங்க. இவர மருமகன் கருவாடு வேணும். நீர்வா தள்ள பண்ணி கொலவமா சொல்லக்கூடாது. கருவாடுங்கிறியா? நானுகாரு மாவட்ட பம்பிச்சுட்டாரா? சாலா சந்தோஷம். போங்குடா அக்கண்டாடு நானுகாரு, நெஜாம்ல சாலா ஆனது. அதனால நல்ல காரமா ஆமக்கா ஊருக்கு அனுப்பிச்சு. நீ எழுதி காரிக்கு ஆவக்காய் காவலாங்க்கா. அவனு மாவக்காரு. ஹலோ, மைசூர் தங்காளா கூப்பிடுறேன். அம்மா உங்கள மைசூர்ல இருந்து கூப்பிடுறாங்க, வரங்க வரங்க. ஹலோ, மணிலிருந்து சைக்கிள் ஆயிட்டாரு, சைக்கிள் ஆயிட்டாரு. நீ வரவில்ல, சொல்ப பொறி உருண்டாரு. 300 மைலுக்கு அப்பா வந்து பொறி உருண்டா இருக்கு சொல்லி, பொறி உருண்டா எள்ளு உருண்டா இருக்கு சொல்லக்கூடாது. அதெல்லாம் வந்து வேற எதுவும் மைசூர் பாக்க வேண்டியது. மனுஷனுக்கு ஆதாரத்தை போடணும், ஆவணா விட்டு காரத்தே போட்டு வந்தது. இந்த வெயிலுக்கு எல்லாம் எங்க ஊர்ல ஆயிட்டு இல்ல, அதுக்கு உங்க வயிற்று இல்ல அப்படி சொல்லு தம்பி. முத்து, நான் 4 வாட்டி நீங்க பெண் எடுத்ததை பத்தி எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்க. இப்போ நம்ம குடும்பம் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறத கண்டு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நானேப்பா. அவன் இந்த கந்தசாமி வந்ததுன்னா அவன் காரணம் என்ன? வாப்பா கந்தசாமி, உன்னை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருந்தோம். வா வா. நேற்று நான் சொன்னதே வீட்டுல சந்திச்சு. ஆமா, அவங்கதான் இது அவருடைய பொண்ணு சரசு. ஆமாங்க, இந்த சரசு நம்ம வீட்டுல இருக்கணும்னு சொல்லிட்டு கந்தசாமி பிரியப்படுறோம். அதுக்கு என்ன தாராளமா இருக்கட்டுமே, எங்களுக்கு எல்லாம் தங்க செய்தாரு கூட இன்னொரு செய்தது. நாளை காலையில திருச்சி ஏவட்டம்ல வந்து இறங்குறாரா? ஒரு வாரம் பொறுத்து மெட்ராஸ் அதுக்குள்ள வர்ற பாதையில ஏதாவது சாப்பிட்டீங்களா?
வணக்கம் மாமா. ராசம் இல்லைங்க. எதுக்கு செய்தெல்லாம் திஷ்டம் அடிக்கப்பா. காசந்து உங்க அத்தை வாசத்துல நிக்கிறதோ புது வீட்டுல பூச்சிக்காக கட்டின மாதிரி இருக்கு. காய முடிஞ்சிட்டுனா வரா. அம்மா கேட்டா கொண்டு வாங்கோ. நீங்களும் உட்காருங்க. நீ ஏதா பட்டு கேட்டா முட்டாய் கடையை முடிச்சு பாக்குற மாதிரி பாக்குற. நீ போய் உன் வேலையை பாடுறா. அப்ப நான் போய் ஆடா இரு தம்பி, சீமையில இருந்து துறை ஆட்டம் படிச்சுட்டு வந்திருக்க, கொஞ்ச நேரம் தான் ஆசத்தில பாத்துக்கிறேன். நீயா சிரிக்கிற? இல்ல என்ன பட்டிக்காட்டான்னு சொல்லிவிட்டு நீங்க உரடா பண்ணல. தம்பிய நீ பாக்குறதுக்கும் நான் பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா. நீங்க மருமகங்கிற எண்ணத்தோட பாக்குறீங்க, அவன் சாதாரணமா பாக்குறான். அரிய அலங்காரி, தம்பிக்கு வெந்நீர் போடு. கடல தம்பிக்கு வெந்நீர் போடு. அஞ்சல ஐயாவுக்கு வெந்நீர் போடு. சர்தான் இப்படியே சுத்தி வந்து கடைசியில என்னையே வெந்நீர் போட சொல்லுங்க போல் இருக்கு. கொஞ்சம் வரீங்களா? ஆஹா, தம்பிய குளிப்பாக்கி சாப்பிட வச்சு நல்லா தூங்க வச்சுட்டுதான் நான் ஒரு காரியத்துல இறங்குவேன். இத பாருங்க, தம்பிய குளிக்க விடுங்க. தம்பி இன்னொன்னு இல்ல, இந்த சீமையில ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசமே கிடையாதானு அது வாஸ்தவமா? ஆமா, ரயில்ல பஸ்ல பெண்கள் வந்துட்டா ஆண்கள்லாம் எழுந்திருச்சு அவங்களுக்கு உட்கார இடம் கொடுத்துருவாங்க. அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் பொம்பளைக்கு பயன்ற பாத்திரம் சொல்லு. எல்லாம் ஐயா டைப் போட்டுருக்கு. நீ சும்மா அவன் தெரியாம சொல்றான். நானே வம்புன்னு சொல்லி 18 வருஷத்துக்கு முந்தி உங்க அத்தைக்கு மட்டும் பயப்படுறதுன்னு நான் முடிவு பண்ணேன். அந்த பாய் இன்னும் தெரியல தம்பி. இனி வேற தெரிய போகும். சரி அக்கா, தம்பிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க, ரொம்ப களைச்சு போயிருக்கான். நீ போய் கூடி. சரி, எங்களுக்கு கண்ணு தெரியுது. இவ்வளவு பெரிய ஜீவன் இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருக்கிறதே உனக்கு கண்ணு தெரியல. நேத்து வாங்கி போட்ட இந்த நாக்காளி அவனுக்கு தெரிய போகுது? தெரியல என்ன வச்சுக்க, அதுக்கு என்ன செய்ய போறா? ஆண்டவ புண்ணியத்துல அப்படி ஏதாவது ஆயிட்டா ஏதோ என்னால ஏண்டது இப்படி கைய குத்தி கூட்டிட்டே போறேன். கைய நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அவரை பச்சை போட்டுருங்க போல இருக்க. நான் ஒண்ணு இல்லம்மா, இவதான். நான் இல்லம்மா, இவன் தான். சரி, ரெண்டு பேருக்கும் பொதுவா நான் கொண்டு போய் கொடுக்கறேன். எங்கிட்ட கொடுங்க. கொடுத்துரு கொடுத்துரு. இனிமே இந்த வீட்டுல நமக்கு வேலை கம்மி. ஐயாவுக்கு வேண்டியதெல்லாம் அம்மாவே கவனிச்சுப்பாங்க. நீங்க இருக்கிறீங்க பொம்பளைன்னு. சரி, இதுதான் பட்டணத்துக்கும் பட்டிக்காட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஆகி இருந்தால் கவலை இல்லையே, தமிழனாகவே போய் தமிழனாகவே திரும்பி விட்டேன். ஏன் தமிழர்களாக இருப்பதால் உடம்பை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது என்று சஞ்சலப்படுகிறீர்களா? நாம் உடம்பை சுத்தமாக வைத்துக் கொள்கிறோம், வெள்ளைக்காரன் மூளையை சுத்தமாக வைத்துக் கொள்கிறான். ஆங்கில மோகம் உங்களை சரியாகத்தான் பிடித்திருக்கிறது. நல்ல வேலை என்னை கவுன் போட்டு வர சொல்லாமல் இருந்தீர்களே. இனி நீயும் கவுன் போட்டுக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வெள்ளைக்கார பெண்கள் எல்லாம் இப்பொழுது சேலை கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். பார்த்தீர்களா, இந்த வகையில் அவர்கள் நம்முடைய மூளையைத்தான் கடன் வாங்க வேண்டியிருக்கிறது. உண்மைதான், வெள்ளைக்காரர்களுடைய விஞ்ஞானத்தை போல் குடும்ப நெறி வளர்ச்சி அடையவில்லை. கற்பு நெறியில் தமிழர்களுக்கு உள்ள நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. நம்முடைய பெண்களை பற்றி ஊர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் நம்மால் தாங்க முடிவதில்லை. அங்கே சட்டத்தின் சம்மதத்தோடு தவறுகள் அரங்கேறுகின்றன. நான் ஒரு தமிழ் பெண்ணாக பிறந்ததற்கு பெருமைப்படுகிறேன். அதனால் தான் நானும் தமிழனாகவே திரும்பி வந்திருக்கிறேன். இப்படி தலை குனிந்து கொள்ளும் பெண்களை இங்கேதான் பார்க்கிறேன். லண்டனில் இருந்து எனக்கு பரிசொன்றும் இல்லையா? மறந்துவிட்டேன்,
மறதியும் ஒரு வகை நாகரிகம் போல இருக்கிறது. இல்லை இல்லை, கொண்டு வந்ததை கொடுக்க மறந்து விட்டேன். லண்டனுக்கு போய் திருக்குறள் தான் வாங்கி வந்தீங்களா? இதன் ஆங்கில மொழிபெயர்ப்புக்கு அங்கே எவ்வளவு அடிபிடி சண்டை நடக்கிறது தெரியுமா? இக்கரைக்கு அக்கறை பச்சை. அக்கறையோடு கவனித்தால் எக்கரையும் பச்சைதான். என் மீதுதான் உங்களுக்கு அக்கறை இல்லை. ஏன் இல்லை? உன் கூட ஒரு அண்ணன் பிறக்கவில்லை, என் கூட ஒரு தங்கை பிறக்கவில்லை, எப்படி உன் மீது அக்கறை இல்லாமல் போகும்? சந்திரோ, தம்பி சந்திரோ, இத வந்துட்டேமா. நீங்க இங்க வந்ததே தப்பு. ஏமா வந்தா என்னவா? எங்க வீட்டு மாப்பிள்ளைய நீங்க கட்டிட்டு போனா நான் விடுவேனா? மாப்பிள்ளை எப்போ உங்க சொந்தாய் தரா? அவர் பிறந்த அன்னைக்கே இந்த கமலத்துக்காக நிச்சயம் ஆயிடுச்சேன். ஏமா அலங்காரி, சென்று பிறந்த போன கல்யாணம் ஆகுங்க, அதுக்குள்ள கமலம் எங்க இருந்தமா வந்துட்டா? என்னத்துக்கு நீங்க சிரிக்கிறீங்க? அது எங்க பாட்டம் பாத்து பேசி விட்ட பேச்சு. அதுக்கு எதுக்கம்மா இந்த வீட்டு? காச மரத்துல கண்ணடியும் உள்ளோம் நெல்லடியும் உள்ளோம். எங்க குறி எந்த மரத்து மேலே வச்சுக்கீங்க? எங்க வீட்டு மாப்பிளை மறந்துடுங்க. நாங்க மறந்துடுறோம், அவர் பறந்துடானு. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம், நீங்க போயிட்டு வாங்க. சரி வாங்க, நம்ம போலாம். அமைதி அமைதி அமைதி. அம்மா மேல யாரும் ஆத்திரப்படாதீங்க. உங்கள யாரையுமே எங்க சந்திர ஐயா கட்டிக்க மாட்டாரு, இத நானே சொல்றேன். அடச்சு, எங்களை யாருன்னு நினைச்சேன்? ஏன், நீங்க எல்லாம் தானே கல்யாண பொண்ணுங்க, ஒன்னரை கண்ணுங்க. எல்லாருக்குமேவா? நாங்க மாப்பிளைய பார்க்க வந்திருக்கோம். ஓஹோ, நீங்க வந்திருக்கிறத பார்த்தா மாப்பிளைய பார்க்க வந்தது மாதிரி தெரியலையே. மாப்பிளைய சிறை எடுத்துட்டு போக வந்தது மாதிரி இல்ல இருக்கு. இந்த வீட்டுல எல்லாமே மண்ணாத்தான் இருக்கு. நல்ல வேலை தாய், எல்லாமே மண்ணாத்தான் இருக்குன்னு சொல்லாம போனீங்க. ஆற பாரு, முகரையும் பாரு. இது இன்னொரு இந்த இடி இடிக்கிறவங்க எங்க ஐயா ஆத்தா என்ன கெடி ஆகுது? வாடிய ராஜாத்து, நீ ஏமா அவங்களோட என்ன சண்டைக்கு போற? உனக்கு தெரியாது கண்ணு, ஆலமரத்துக்கு ஏறும் ஆம்பளைங்க மனசும் எங்கெங்கோ எப்படி இல்லாம போதும். இருந்தாலும் நம்ம உண்டாக்கி இறந்துக்கணும் பாரு. ஆயிரம் தான் இருந்தாலும் அப்பா மனசு ஒரு இனிப்பு. எட்ட இருக்கிற வேம்பு இனிப்பு, கிட்ட இருக்கிற சக்கர கசப்புன்னு சொல்லுவாங்க. அது போல நம்ம கெட்ட காலத்துக்கு எவ்வளவு தலிக்கு மினிக்கு வந்து இவனும் வலிக்கு வந்தானா, அப்புறம் என்னமா பண்றது? பயப்படாதேம்மா, அப்பா என் மேல உயிரையே வச்சிருக்கிறாரு. அடுப்படி நான் கிடந்தாலும் அதையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் பொம்பளைங்கதான் அத்தனை தங்களுக்கு வேணுங்கிற பாதுகாப்பு தேடிக்கணும். அவரு கொடுத்த காசு அவர் அஞ்சுக்கு பாதுகாப்பு, இது போடாதா? உன் கழுத்துல தாலி ஏறி நீயும் குழந்த குட்டியோட போ. என்ன காலங்காத்தா ஒப்பாரி இருக்கிற? ரசிகத்தன்மைக்கு ஒப்பாரின்னு ஒரு பேரா? எந்த ஊர்ல? இதுல நீ அரிசி அப்படி தூக்கி போடும் போது அது மேல போயிட்டு கீழே வருதுல்ல, அப்போ என்ன வா வா வான்னு கூப்பிடுற மாதிரி. ஐயா, அது மட்டும் இல்ல, நீ நடந்து போகும்போது உன் சேலம் முட்டா இருக்க அது கூட இவர் என்ன வா வா வாங்குற மாதிரி இருக்கு. நீ கூடத்துல கூட்டிட்டு இருக்கிறியே, அப்போ உன் கையில இருக்கிற வழக்கமான உன்னை வா வான்னு கூப்பிடு. இல்ல என்னது விளக்கமாறா? இரு இரு, இத நான் அம்மாவிட்ட சொல்லி நீ ஏன் இப்படி சொன்னேன்னு விளக்குமாறு கேட்க போறேன். சொல்லு சொல்லு. நீ என்ன தனியா பாக்குறப்பதெல்லாம் வம்பு பண்றியே, இத நான் ஐயா கிட்ட சொல்லி உன்ன தொலைச்சு புறேன். நம்ம ஐயா கிட்டியா? என்னவோ ஒரு ஆம்பளை கிட்ட சொல்லிட போற மாதிரி இல்ல, என்ன பயம் காட்டுற? என்ன சொன்ன? நம்ம ஐயாவே ஆம்பளை இல்லைங்கிறாடா? நீ வேற என்னமோ ஐயா ஐயான்னு நேரா பார்க்கும் போதுதான் என்னமோ நம்ம போடாத காலம் ஐயா கேட்குமானே அப்படிங்கிறோம். இப்ப தனியா தானே இருக்கோம், நம்ம தைரியமா அடிச்சு விடு மிஸ்டர் சம்பந்த முதலியார். சரி சரி, நீ ரொம்ப நாளைக்கு தாங்க மாட்டேன். இனிமே தாங்கறேன். என்ன தாங்காச்சு? என்ன ஐயாவ இப்பவே மூணு இடத்துல வேலையை கூப்பிடுறாங்க, என்னமோ பெரிய. இந்த பாரு, வரும்போது இப்படி இருந்தியே குச்சி மாதிரி, அத மறந்துடாது. ஐயாவுக்கு சோறு பொண்ணு இப்படி சத சதையா வர? அது சரி அது சரி, ஐயாவுக்கு சோறு இல்லன்னா இது இதே உடம்ப இதை விட இன்னும் நல்லா வளர்த்துருக்கேன். நான் கூட அப்படி வளர்க்க. அவமானம் அவமானம், பாவியிடம் குடலைக்கு மகத்தான அவமானம். கடந்த ஆறு மாத காலமாக மானத்தோடு வாழ்ந்த என்னை நீ இப்ப அவமானப்படுத்தி விட்டான். பழிக்கு பழி, ரத்தத்திற்கு ரத்தம். ஐயா விட்டு துப்பாக்கியை எடுத்து நான் ஒன்ன சுடல, அதுக்கு நான் ஒண்ணு அஞ்சல. சுடல அஞ்சல ஐயா, தந்தையில கூட பொருந்ததே நம்ம ஜாதகம். ஏன் பொருந்தாது? தலைக்கு குண்டாவும் தான் பொருந்தது, காலுக்கு செருப்பு தான். செருப்பு விளக்கமாறு நாய் மூணு சொல்லிட்டேன், இனிமே நான் தாங்க மாட்டேன். இந்த அவமானத்தை வீடு கட்டுறதுக்காகவாவது நீங்க என்ன காதலிச்சு தான் ஆகணும். காதலி காதலா?
வரும்போதெல்லாம் திடீர் திடீர் என்று வருகிறார்களே, இந்த கண்கள் யார்? ஆடியவர்களே, அவர்கள் மட்டும்தான் உங்கள் கண்களுக்கு தெரிந்தார்களா? அவர்கள் என் தோழிகள். தோழிகள்? நான் தோழிகள். நீ ஒளி வீசும் நட்சத்திரம். வேண்டாம், நட்சத்திரமானால் பல பேருக்கு சொல்லியிருக்கு. நான் சினிமா நட்சத்திரத்தை சொல்லவில்லை. நானும் வானத்து நட்சத்திரத்துக்குத்தான் சொல்லுகிறேன். காதல் நிறைவேறாத கண்ணிருக்கு வேதனை தருவதும் நட்சத்திரம். தெரிந்திருக்கும் தம்பதிகளை திருமூத்து விட செய்வதும் நட்சத்திரம். தெரிந்திருந்தவர்கள் யாரை நீ பார்த்திருக்கிறாய்? நீங்கள் லண்டனில் இருந்த போது நானே அதை அனுபவிச்சிருக்கேன். ஐயா பார்க்காரு, இது ரெண்டுமே கண்ணுக்கு வாயில் இருக்குது. இதுல எதுல பார்க்கறந்த? எல்லா இதுலதான் கிறந்தேன். சொல்றேன், நம்ம ஊர்ல சந்திரயாவுக்கும் கமலாவுக்கும் எப்போதுமே நான் நடந்ததில்லை. கல்யாண விஷயத்தை பத்தி நானே ஒரு முடிவுக்கு வரும் வரையில் இந்த கேள்வி என்னிடம் கேட்காதீர்கள். ரொம்ப யோகியதா இருக்கா? இந்த பொண்ணதான் நீ கட்டிக்க போறேன்னு ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு. திடீர்னு நீ இப்படி சொன்னா ஊர்ல என்ன சொல்லுவாங்க? ஊர் ஆயிரம் சொல்லும், அதற்கெல்லாம் பயந்தால் நான் வாழவே முடியாது. நடக்கிற முறையில வாழ்த்தும் தான் நீ எனக்கு இப்படி பதில் சொல்லுவியா? இப்பவே இதுக்கு முடிவு சொல்றியா இல்ல அந்த பொண்ணை குறித்து கணத்துல தள்ள சொல்றியா? ஆமா, ஏதோ செய்யுங்கள். இப்படித்தான் நடக்கும் எனக்கு அப்பவே தெரியும். உங்களுக்கு அப்பவே தெரியுமா?